அன்னைக்கு ஒரு நாளைக்கு என் ஃப்ரெண்ட் அண்ணாநகர் ஹெச் பிளாக்ல புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்கடி. ஆக்சுவலி அது ரெஸ்டாரண்டா கார்டனா இல்ல பேர்ட்ஸ் பெட் ஷாப்னு கூட தெரியல. என்னன்னு வந்து கொஞ்சம் பாருன்னு சொன்ன உடனே மதியானமே நான் கிளம்பி போயிட்டேன். போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒரு ரெஸ்டாரண்ட், ஆக்சுவலி அ பியூட்டிஃபுல் ரெஸ்டாரண்ட் நான் போனதுலயே. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் போன இந்த ரெஸ்டாரண்டோட நேம் ஃபுட் இன் பாக்ஸ். இவங்க சில மாசத்துக்கு முன்னாடி கிளவுட் கிச்சனாக தான் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போதான் ஒரு பியூட்டிஃபுல் ரெஸ்டாரண்ட் செட்டப் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸை பத்தி சொல்லணும்னா வெளியிலேயே வந்து ஒரு ஜூஸ் பார் வச்சிருக்காங்க. இங்க ஃப்ரெஷ் ஜூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மொயிட்டோ நம்மளுக்கு கிடைக்குது. அப்படியே கொஞ்சம் சைடு வாங்கணும்னா கேஜஸ்ல சில பல லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுங்க கொடுக்குற சவுண்ட் பக்காவான வெல்கம். அப்படியே உள்ளே போனீங்கன்னா அழகான கார்டனுக்குள்ளே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பக்காவான கார்டன் தீம் ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நம்மளை சுற்றி பச்சை பசேல்னு மட்டும் இல்லாமல் க்யூட்டான பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ளசண்டான வைப் கேரண்டி. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இன்னொன்று இருக்குது. அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அங்கேயும் சில பேர்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகும்போது கார் டயர் இருக்குல்ல அதை பேஸாக வச்சு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வால் பட்டர்ஃப்ளை பெயிண்டிங்ஸ் லைட்ஸ்லேயே ஹேங்கிங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கூலான பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போனோம்னா கார் தீம் ரெஸ்டாரண்ட் வேணும்னா மேலே உட்காந்து சாப்பிடலாம், இல்லை கார்டன் தீம் பியூட்டிஃபுல் ரெஸ்டாரண்ட் வேணும்னா கீழே உட்காந்து சாப்பிடலாம். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கீழே உட்காந்து சாப்பிடலாம்னு டிசைட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஆம்பியன்ஸை என்ஜாய் பண்ணிட்டு சரி சரி வந்த வேலையை பாப்பாமா. எக்ஸாக்ட்லி, அழகான ரெஸ்டாரண்டா இருந்தாலும் வந்த வேலை என்ன சோறு தானே, அது எப்படி இருக்குன்னு பார்த்தா இது ஒரு 100% அக்மார்க் ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக் மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட். சும்மா சொல்லலைங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை ஒரு பெரியமா தான் மாஸ்டர் செஃபாக இருந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட கைப்பக்குவம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிஷ்ஷஸும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பேர் வந்து உஷா. சின்ன வயசுல இருந்து சமையல் பண்ணமுன்னா ரொம்ப ஆசைங்க. எங்கள் பசங்களுக்கு பண்ணமுன்னா எங்கள் அம்மா கிட்டே நான் கற்றுக்கினேன் என்னென்ன பண்ணுறதுன்னு. நான் எங்கள் அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்காங்க சின்ன வயசுல. அதுக்கப்புறமா வந்து நான் ஆரம்பிக்கும் போது சமையலாக இருக்கும்போது நல்லா என்னென்ன பண்ணிட்டே எப்படி இருக்கும் எது எது போடலாம் எனக்கு ஒரு தாட் வந்துகிட்டே இருக்கும். நான் என்ன சொந்த அழியில் தான் நான் பண்ணுவேன். மீன் குழம்பு நல்லா பண்ணுவேன் நானும். அதே மாதிரி மட்டன் குருமா, சிக்கன் குருமா, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் மட்டன் ஃப்ரை, அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸு, பாயா, இட்லி, தோசை, முட்டை தோசை, கார முட்டை தோசை, அப்புறம் ரசம் நல்லா வைப்பேங்க. ரசம் நான் என்னோட ரசம் சாப்பிட்டேன்னா விடவே மாட்டேங்க. அப்புறம் சாம்பார், எல்லா காய்கறி, மாங்காய், முருங்கை, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வைப்பேன். அப்புறம் பருப்பு தக்காளி, அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொரா புட்டு, பாயா, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரை நல்ல நல்ல வெரைட்டியில் பண்ணுவேன். பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் சும்மா விடுவேன்னா ஒவ்வொரு திசையில இருக்கிற ஒவ்வொரு சோரையும் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நார்த் இந்தியால இருந்து லக்னவி பிரியாணி, குல்ச்சா பன்னீர், சிக்கன் கபாப், அண்ட் சவுத் இந்தியால இருந்து வடா வித் சிக்கன் கறி, அண்டா சில்லி சிக்கன், அண்ட் சைனீஸ்ல இருந்து ப்ரான் 65 அண்ட் ஹாங்காங் ஃப்ரைட் ரைஸ். அண்ட் ஒவ்வொரு டிஷ்ஷும் அவ்வளோ அரோமேட்டிக்காக அருமையா இருந்தது. நான் வ்ளாகுக்காக சொல்றேன்னு நீங்க நினைச்சாலும் நீங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாதான் தெரியும் எவ்வளோ ஹோம்லி டேஸ்ட் இங்க தர்றாங்கன்னு. எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த நாள் டின்னருக்கு கூட என்னோட அமெரிக்கா மாமாவோட நான் இங்க வந்திருந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட் இன்னமும் அழகா இருந்தது. வந்தது அமெரிக்கா மாமா கூட இருந்தாலும் நாங்க ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் இட்லியும் மீன் குழம்பும் மற்றும் முட்டை தோசையும் கறி குழம்பும். ஆக்சுவலி இந்த இட்லி மீன் குழம்பு தோசை மட்டன் கறி ஒரு அழகான காம்போல தராங்க. எப்படின்னா இட்லி மீன் குழம்பு, ஒரு தரமான சட்னி, ஒரு கேசரி அண்ட் சிக்கன் 65. இதே தான் வந்து தோசைக்கும் பரோட்டாக்கும் அண்ட் இங்கே இடியாப்பம் கூட தராங்க. அண்ட் கம்மிங் டு த டேஸ்ட், அந்த இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது மல்லிகைப்பூ மாதிரியே. அண்ட் தரமாக ஒரு பெரிய பீஸ் போட்டு ஃபிஷ் கறி கொடுத்துருந்தாங்க. அந்த முட்டை தோசை பங்கம் மட்டன் கறி கூட சூப்பராக இருந்தது. அவங்க கொடுத்துருந்த அந்த சட்னி கூட வேற லெவல். கடைசியாக அந்த கேசரி சும்மா கும்ட்டா. என்ன கேட்டா இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை மிஸ் பண்ணவே கூடாது மக்கள்ஸ், போய் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து எங்க பையனோட ஆசைங்க. அவனுக்காக தான் நான் இதை ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி அரைக்கணும், இந்த மாதிரி மசாலா போடணும் சொல்லிட்டு. அவங்க சொன்னது தான் நான் செய்யறேன் இப்போ. அதே மாதிரி நீங்க வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்க சொல்லணும். ரொம்ப ருச்சியா பண்றேன், நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. என கையால அரைச்ச மசாலா போட்டு நல்லா சமைச்சு கொடுக்குறேன். நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு புடின் பாக்ஸ் வாங்க. இந்த அம்மா கையால பண்ற சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், கண்டிப்பா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க மக்கள்ஸ். அண்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்கள்ஸ். See you, டாடா, bye.